எல்லாரும் ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிசம்பர் வந்தாலே கிறிஸ்மஸ் தானே, கிறிஸ்மஸ்னாலே நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லை. எல்லா இடத்துலையும் ஸ்டாரு, லைட்டு, கிஃப்ட்டு, சாண்டான்னு நம்ம எல்லாருமே ஜாலியாக இருப்போம் அப்படி தானே. ஓகே, நம்ம சண்டே கிளாஸில் என்ன தீம் பார்க்குறோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஷைன் ஃபார் கிரைஸ்ட். ஆமாம், நம்மளும் ஜீசஸ்க்காக ஷைன் பண்ணணும் அப்படி தானே. ஸோ இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிறிஸ்மஸ்னா குட் நியூஸ். என்ன குட் நியூஸ்? ஜீசஸ் நமக்காக பிறந்தாங்க அப்படி தானே. ஸோ அந்த குட் நியூஸை நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். அதனால் இந்த வாரம் ஷைன் ஃபார் கிரைஸ்டில் நம்ம பார்க்க போகிறது ஷேர் தி குட் நியூஸ். ஓகேவா, நம்ம பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம இப்போது ப்ரேயர் பண்ண போகிறோம். ஓகேவா? அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளுக்காக நன்றி. இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸை எங்களுக்கு ஆசீர்வாதமாக தாங்க. இந்த நாளில் நாங்கள் ஷேர் த குட் நியூஸ் அப்படிங்கிற டைட்டிலில் நாங்கள் பார்க்க போகிறோம். எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நாங்களும் இந்த கிறிஸ்மஸோட குட் நியூஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ண எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மந்த் எந்த மந்த் எல்லாருக்கும் தெரியும், டிசம்பர். டிசம்பர் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ஃபஸ்ட் கிறிஸ்மஸ். ஸோ கிறிஸ்மஸ் அப்படின்னாலே நமக்கு என்னென்னலாம் தோணும்? ஃபஸ்ட்டு பிரியாணி, கேக், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு தோணும். ஸோ இந்த மந்தில் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள் கிறிஸ்மஸ். ஓகே, இப்போ கூட நம்ம சாங் செக்ஷனுக்குள்ளே போக போகிறோம். இந்த சாங் செக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏசப்பாவோடைய பிறப்பை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம்? தேவ தூதர்கள் மெய்ப்பர்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஸோ இது பைபிளில் இருக்குது இந்த வசனம். பயப்படாதிருங்கள், இதோ எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன நற்செய்தி? ஏசப்பாவோடைய பிறப்பு. நற்செய்தி அதாவது ஹாப்பி நியூஸ். ஏசப்பாவோடைய பிறப்பை எதுக்கு ஒப்பிடுறாங்க? ஒரு ஹாப்பி நியூஸாக ஒப்பிடுறாங்க. ஸோ ஏசப்பாவோடைய பிறப்பை நம்ம சந்தோஷமாக கொண்டாடணும். அதே மாதிரி ஏசப்பாவோடைய பிறப்பை நம்ம டெய்லியும் ஃபீல் பண்ணணும். ஏசப்பாவோடைய பிறப்பு மீன்ஸ் நம்மளுடைய கேரக்டர்ஸில் ஏசப்பாவோடைய கேரக்டர் நமக்குள்ளே வரணும். இதுதான் ஏசப்பா நம்ம கூட இருக்கிறது, நம்மக்கிட்ட பிறக்கிறது. இதுதான் வந்து கிறிஸ்மஸாக நம்ம நினைக்கிறோம். ஓகே, இதோ இந்த தாட்டோட நம்ம என்ன பண்ண போகிறோம்? சாங் பாட போகிறோம். கிறிஸ்மஸ் சாங் தான் பாட போகிறோம். தெரிஞ்சவங்க என் கூட பாடுங்க, தெரியாதவங்க இதை கேட்டு லிசன் பண்ணி பாடி பாருங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? உம்முடைய பிறப்ப கொண்டாடணும், உம்முடைய பிறப்ப கொண்டாடணும். மெசியாவி மெசியாவி பூலோகம் வந்தீரே, பூலோகம் வந்தீரே. மெசியாவி மெசியாவி பூலோகம் வந்தீரே, பூலோகம் வந்தீரே. நாங்களும் தான் ஆடணும், நாங்களும் தான் பாடணும், நாங்களும் தான் ஆடணும், நாங்களும் தான் பாடணும். உம்முடைய பிறப்ப கொண்டாடணும், உம்முடைய பிறப்ப கொண்டாடணும்.
இரவு நேரத்தில் மேய்ப்பர்கள் ஊருக்கு வெளியில் இருக்கிற வயல்வெளியில் தங்கி தங்களுடைய மந்தையை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு அதிசயம், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். தூதன் அவங்கள பார்த்து, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் அப்படின்னு சொன்னான். தூதன் சொன்னதை கேட்ட மேய்ப்பர்களுக்கு பயங்கர ஆச்சரியம். தூதன் சொன்னபடியே நம்ம போய் இயேசுவை பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து கிளம்பி போய் இயேசுவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க திரும்பி வரும்போது, ஏ, நம்ம இயேசு கிறிஸ்து பிறந்திருக்காரு, எவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல. நம்ம ரட்சிக்க வந்த தேவனா நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம், இதனால நம்பவே முடியல. எவ்வளோ பெரிய ராஜா அவர், நம்ம இடத்துல பிறந்திருக்காருனா அது எவ்வளோ பெரிய அதிசயம் இல்லை. இருந்தாலும் என்னால் நம்பவே முடியலப்பா. ஏன்ப்பா உனால் நம்ப முடியல? நம்மளை மாதிரி ஆடு மேய்க்கிறவங்ககிட்டே இந்த விஷயத்த சொல்றாங்கன்னா இது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். ஏன்ப்பா இப்படி சொல்ற? ஏன்னா மாசக்கணக்காக நம்ம ஊருக்கு வெளியே தான் இருக்கும். ஒரு தேவைக்கு மட்டும்தான் நம்மளை கூப்பிட்றாங்க, வேறு எதுக்கும் நம்மளை கண்டுக்க மாட்டேன்றாங்க. அது சரிதான்ப்பா, இவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கு, யார்கிட்டயா சொல்லாமல் இருக்க முடியுமா? சரி, நம்ம இப்போ ஒன்று செய்யலாம். நம்ம போகிற வழியில் யாராவது இருப்பாங்க, அவங்கள பார்த்துட்டு அவங்ககிட்ட சொல்லலாம், அவங்க என்னதான் செய்கிறாங்கன்னு பார்க்கலாமே. எனக்கும் இது சரியாக படுது, நம்ம போகிறதுக்குள்ளே யாராவது ஒருத்தர்கிட்ட இது சொல்லி ஆகணும். அதோ அங்கே ஒருத்தர் வராரு பாருங்க, அவர்கிட்டயே இந்த விஷயத்த சொல்லிடலாம். ஐயா, உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும் ஐயா. என்னப்பா, ஏதாவது ஆட்டுக்குட்டி பிறந்திருக்கா? இல்லையா, ஆட்டுக்குட்டிலாம் பிறக்கல, நம்மளை ரட்சிக்க வந்த கிறிஸ்துவே பிறந்திருக்காரு. கிறிஸ்துவா? என்ன சொல்றீங்க? அவர் வந்து நம்ம தாவீதோட ஊர்ல தான் பிறந்திருக்காரு. எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா? ஐயா, வானத்தில் வந்த தேவதூதர்கள் கிறிஸ்து பிறந்ததா எங்க கிட்ட சொன்னாங்க. ஆமா ஐயா, இப்பதான் போய் பார்த்துட்டு வந்தோம். உண்மைதான் ஐயா, நீங்களும் போய் பாருங்க. நீங்க சொல்றதை கேட்க ஆச்சரியமா இருக்கு. நானும் இப்பவே போய் கிறிஸ்துவை பாக்குறேன். நான் சொன்னேன்னா நன்மை சொல்கிறதையும் கேட்டு சந்தோஷப்பட ஆட்கள் இருக்காங்க. இப்போ புரியுது, நம்ம என்ன நிலைமையில் இருந்தாலும் நம்ம சொல்கிறத கேட்க ஆட்கள் இருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச இந்த சந்தோஷமான விஷயத்தை இன்னும் எல்லாருக்கிட்டே சொல்லும் போதா அது இன்னும் சந்தோஷமாக தெரியும். கிறிஸ்து பிறந்த செய்தியை நமக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் சொல்கிறது தான் உண்மையான கிறிஸ்மஸ்.